உன் ஆத்மாவில் வாழ்வது போல உன் ஆரோக்கியம் வாழும், உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஐஸ்வர்யம் வாழும், உன் ஆத்மா வாழ்வது போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். உன் ஆத்மா எந்த அளவுக்கு நம்புதோ அதுதான் அவன் வாழ்க்கையில் நடக்கும். Mind, it is in God's word. இதுதான் God's mind. உங்களை எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு ஜோம் பண்ணி கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீங்க கை தூங்கும் போது? உங்களை எத்தனை பேர் ஜோம் பண்ணி கேட்டு ஒரு வசனம் வாங்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்க? யாருமே இல்லையா? ஒருத்தன் கூட சித்தத்தை கற்று பயம் இல்லாமல் எடுத்துட்டீங்களா? எதன் அடிப்படையில் எடுத்தீங்க? விசுவாசமுள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு எழுதின பிறகு திரும்ப அதை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்று ஒருத்தர் கேட்டார், இந்த வசனத்தை வச்சு கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், ஆத்மா வாழ்கிறப்போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. பாருங்கள், ஆபிரகாம அவன் ஆசீர்வாதத்தில் பூமி தாங்கலையாம். என்ன சொல்லுங்கள்? தாங்கலடா சாமின் வாயில் அப்படி பூமியை தாங்கலை. நான் சொன்னேன் பாருங்க இப்படி இருக்குங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது தம்பி, இது வந்து ஆபிரகாமுக்கு எழுதுனது. நீ வந்து ஓன்ட்டு கர்த்தர் தனியாக சொன்னாரா அப்படின்னா, சரி ஓகே விட்டுருப்பான்ட்டேன் நான். அதுக்கப்புறம் சொன்னேன், நான் வந்து பைபிள் சொல்கிற எந்த கட்டளைக்கும் நான் கீழ்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணலாம், நான் கலவு செய்யலாம், எது வேணாலும் செய்வேன். ஏ அதெல்லாம் எழுதக்கூடாதுப்பில் செய்யக்கூடாதுப்பா, செய்யக்கூட ஏதாவது சொல்கிறீங்க, பைபிள் எழுதிருக்கல, என்கிட்ட தனியாக வந்து சொல்லணும் சார், என்கிட்ட தனியாக வந்து சொல்லணும். ஏன் சார் கட்டளைகளை கீழ்ப்படிறதுக்கு மட்டும் தனியாக சொல்ல வேணாம், பைபிளை எழுதியிருந்தா அப்படியே ஃபாலோ பண்ணணும். சிம்சன் அடி வாங்கினா, தாவித அடி வாங்கினானா, வந்து மோசை அடி வாங்கினானா, சாலமன் அடி வாங்கினானா, வந்து பேதுர் அடி வாங்கினானா, நீ அடி வாங்குவ, அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு அடாப்ட் பண்ணிடுறீங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு ஆசீர்வே, புத்தியோ புத்திங்களா? நான் சொல்கிறேன், பைபிள் இருக்கிற கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவன் தனியே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால், இந்த வாக்கு தத்தங்களும் எனக்கு சொந்தம் என்று தேவன் தனியே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்கிறேன். தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய அறிய உங்கள் மனது மறுரூபமாகிறது. சித்தத்தை அறிவதே மறுரூபமாக்கப்பட்ட மனதின் ரகசியம். ஸோ ஒரு மனது மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இதை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, அவனுக்கு முன்பாய் நிற்கிற மிக முக்கியமான கேள்வி. தேவனுடைய சித்தம் என்ன? நீ கேளுங்க பைக்கில் வரும்போது, ஆண்டவர் நான் இதில் வர்றது தான் சித்தமாக, உன்னைக்கே நீங்கள் என்னை எப்படி நினச்சிருக்கீங்க, நான் எப்படி வரணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அப்போ பேசுவார் பாருங்க, கையை தட்டுங்க, சீக்கிரமாக அந்த பைக்கை கொண்டுட்டு போயிடும். ஆமாம், எது வருமோ அது வந்துடும் உங்களுக்குள்ள. உங்கள் வீட்டில் இருக்கும் சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த வீட்டில் இருக்குதா உங்கள் சித்தமா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற ரைட்டு இல்லை, எவ்வளோ நாள் இருக்கிற சித்தம், நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க. க்ளீனாக பேசுவார், நேராக பேச வேண்டியதே இல்லை. நான் சொல்கிறேனே, த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். ஸோ இப்போ ஹவு யுவர் மைண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு, ட்ரான்ஸ்ஃபிகர்ட் அப்படின்ற பற்றி கொண்டு பேச விரும்புகிறேன். எப்போ ஒருத்தன் அந்த மைண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோ, அப்போ அவன் வார்த்தையும் பாருங்களேன் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே தான் பேசுவாங்க. இந்த கோடிகள் அப்படின்னு வாயை திறந்தாச்சும் பேசியிருக்கீங்களா? என்னை கேடியை பார்க்குற மாதிரி பார்க்குறீ, அப்புறம் வாயில் கூட வரலையே சார். ஒரு மூணு பேர் இருக்கீங்க, நாலு பேர், ரொம்ப சந்தோஷம் கத்தர். ஆமாம், யார் நம்ம பேர் என்ன? யோசுவா காலைப்பு மாதிரி கை தூங்க பார்ப்போம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோடின்னு வாயை திறந்து பேசியிருக்கிறீங்க. ஆமேன் ஆமேன். யார் அந்த அமைச்சர் இவ்வளோ கோடி கொள்ளையடித்தார், இவ்வளோ கோடி? அது இல்லை, நான் கோடி அப்படி முதல் வாயிலே வரலல்ல, வாயில் வர்றதே வந்து. ஆமாம், அந்த மாதிரி. அப்போ அந்த தண்ணி திறந்தப்ப அந்த அந்த தண்ணி ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜேசுக்கு தெரியும்,
என்னன்னு தெரில. ஏன்னா உள்ளே எது இருக்கோ அதானே வெளியே வரும். ஆ, உள்ளே எது இருக்கோ அதான் வெளியே வரும். ப்ளம்பிங் வேலையை பார்க்குறவனை கூப்பிட்டு என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணோடனே அப்படியே புது 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 புதுன்னு வரும் பாருங்கள், ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. அப்போ கூட எங்கே வைக்கிறார் செக்க? ஆத்துமா, உன் மனசு. உன் மனசு எவ்வளவு வாழுதோ, உன் மனசு எவ்வளவு கற்பனை பண்ணுதோ, உன் மனசு எவ்வளவு விரும்புதோ, அது வாழ்கிறது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உன்னை நான் விரும்புகிறேன். உன் ஆத்மாவில் வாழ்வது போல உன் ஆரோக்கியம் வாழும். உன் ஆத்மா வாழ்வது போல உன் ஐஸ்வர்யம் வாழும். உன் ஆத்மா வாழ்வது போல உன் பிள்ளைகள் இருப்பார்கள். உன் ஆத்மா எந்த அளவுக்கு நம்புதோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும்.